ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்பி ஆடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு 2.1 ஆம்பிள் வரும்னு அசம்பிள் பண்ண போகிறோம் டிசியில். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட முதல் வீடியோவில் நார்மலான ஒரு டிசி ஆம்பிளிஃபயர் எப்படி சேர்த்து அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம், டபுள் ஏசி வச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏசி வச்சு 2.1 ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, பார்ட் 2 வீடியோவில் இது எப்படி வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு 2.1 மினி லோ பட்ஜெட்டில் ஆட்டோவுக்கு டாடா ஏசிக்கெலாம் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் தேவை, இது எப்படி எப்படிலாம் தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த குட்டி வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு. ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஒரு ஹை குவாலிட்டியான இந்த யூஎஸ்பி போர்டு வந்து முன்னாடி வந்து போட்டுருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பேஸ் அண்ட் சப்புக்கான தனியாக ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 ரெண்டு ஸ்பீக்கர், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து போடலாம் லெஃப்ட் ரைட்டுக்கு. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபயர்லேருந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டாடா ஏசி ஆட்டோலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான லோ பட்ஜெட்டில் செய்யணும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும், ஓகேங்களா? லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்புக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டீசில் ரன் ஆகுது, ஓகேங்களா? டேரெக்டாக 12 வோல்ட் கொடுத்தாலே போதும் ஆட்டோக்கு டாடா ஏசிக்கு. இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் கடை மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அடாப்டர் மாதிரி கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த செட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான தரமான மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் டைமில் நம்ம ஒரு பொருள் செஞ்சு கஸ்டமருக்கு தரோம் அப்படின்னும்போது குவாலிட்டி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக தெரியணும், ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனசோட வந்து வாங்கி போவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு உள்ளே போட்டுக்கிற ஒயர் எல்லாமே பாருங்கள் 1.5 ஸ்கொயர் mm அவுட்புட் வந்து போட்டு வருவோம், இன்புட் தருதாக 12 வோல்ட்டு. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வச்சு பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆடியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக வந்து வீடியோவில் வந்து கடைசியாக வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இதில் பயன்படுத்தி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 4440 ட்ரிபிள் ஏசி போர்டு, அதாவது 3 ஏசி வர போர்டு இது. ஸோ ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஏசி வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ லைக் பவர் அப்படிங்கிற ப்ராண்டோட போர்டு இது. ஸோ இது போர்டு குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குது, ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டான போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐட்டம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபினட் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ வச்சுக்கிற எல்லா பொருளையும் வந்து உள்ளே வந்து வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கான கேபினட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான கேபினட்டு, ஓகேங்களா? இந்த மெட்டலோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல கேபினட் வாங்கியிருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னா வெறும் தகரம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து வளைகிறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல், ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம கஸ்டமர் கையில் எடுக்கிறாங்க அந்த பொருள் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ கேபினட் தேர்ந்தெடுத்துடும். ஸோ தேவையான ஆடியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே போர்டு ஒன்று தேவைப்படும், யூஎஸ்பி டிஸ்பிளே போர்டுன்னு சொல்லாமல் இதை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆக்ஸு மெமரி கார்டு போடுறது யூஎஸ்பி போடுறது எல்லாத்துக்கான போர்ட்டுமே வந்து வந்துடும். ஸோ இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹம்மிங் சவுண்ட் எதுவுமே வந்து வராது, இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து தேவை. ஸோ டிசி ஆம்பிளிஃபயரில் ஸ்பீக்கர் சாக்கெட் வைக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா டிசி செட்டில் ஸ்பீக்கர் சாக்கெட் வச்சு தரோம். ஸோ டேரெக்டாக அவுட்புட் பின் வந்து ரெண்டு பின் வந்து எடுத்து கொடுத்துட்டாலே போதும், அவங்க வந்து அதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஓட்டிப்பாங்க. பட் இது வந்து 2.1 அப்படின்றதுனால ஸ்பீக்கருக்கும் சப்புக்கும் தனித்தனியாக தெரியணும் லைன்லாம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க எதுவும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இப்போவுமே ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் தேவையில்ல ஒயர் மட்டும் போட்டுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புக்கு மட்டும் வரது டபுள் சாக்கெட் இது, ரெண்டு பின் மட்டும் இதில் வரும். இதில் வந்து 4 லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ கண்ட்ரோலர் இது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டீரியோ இருக்குது, 47K 100K அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸ்டீரியோ மோனோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100K வால்யூம் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்புக்கு பெஸ்ட் ட்ரிபிளுக்கு எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு 4 வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கும் பேஸு ட்ரிபிள் வால்யூம் மாஸ்டர் வால்யூமும் வந்து கொடுத்துக்கணும். அது மாதிரி 4 செட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா 4 கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு எல்லாமே கேபினட் கூட வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூவு இந்த மாதிரி போல்டு வாஷர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஸ்க்ரூ பாக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆம்பிள் பேர் செய்யறது கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரூ பாக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மொத்த மெட்டீரியல் ஸ்க்ரூ மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். ஒரு ஸ்க்ரூ பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு கூட அதில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பவர் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதாக எல்இடி லைட் 1 வாட் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதை பவர் பண்ணுறது 12 வோல்ட்டில் பவர் பண்ண முடியாது. இதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து 1 வோல்ட் 1.5 வோல்ட் கொடுத்தாலே போதும். இதை அந்த 12 வோல்ட்டை 1.5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வைக்கணும் ஓகேங்களா. வச்சிங்கன்னா லைட் வந்து எரியும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேக் வந்து கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் உள்ளே அசம்பிள் பண்ணுற ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கலைஞ்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக டைட் பண்ணுறதுக்காக டேக் வந்து போடலாம். தேவைன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர் ரிப்பன் ஒயர்னு சொல்லலாம். ஸோ 10 கலர் ரிப்பன் ஒயர், இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கலர் இருக்கும். ஒயரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் வந்து வருது ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ நம்ம இந்த கம்பெனி ஆம்பிளிஃபையர்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக அசம்பிள் பண்ணி வர்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா இறுக்கத்துலேயே மெலிசான கேவலமான ஒயர் வந்து போட்டிருப்பாங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்காது. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒயர், 10 கலர் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ நல்லா பிரிச்சு போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5.1 எல்லாத்தையும் வந்து இந்த கலரே வந்து நீங்கள் வந்து இந்த ரிப்பன் ஒயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் அதாவது டிசி இன்புட் கொடுத்தான பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயர் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து அசம்பிள் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செட்டு யாருக்காச்சும் ஹோல்சேலாக தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், அங்கே போய் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிசி செட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லெஃப்ட் ரைட் வேணாலும் WIC வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி AAA வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2.1 5.1 7.1 5.2 எல்லா செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணி தரும். ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தோம். இந்த எல்லா பொருளையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசி செட்டு வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் 2.1. ஸோ இந்த அசம்பிள் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனே வந்து போட்டுருவோம். ஸோ எல்லோரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ நிறைய புது புது நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வரீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இன்னும் ஆடியோ ரிலேட்டட் வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை யாராச்சும் பழைய டெக்னீஷியன் யாராச்சும் பார்க்குறீங்களா, ஆல்ரெடி ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணுற யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசு. ஸோ புது கஸ்டமருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறோம், புது டெக்னீஷியன் உருவாக்கணும் அப்படி தான் பண்ணி போகிறோம். ஸோ இந்த வீடியோ பழைய ஆளுங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா எதாவது தப்பு இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வீடியோ பண்ணும்போது என்ன அதில் திருத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது செட்டு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அசம்பிளிங் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.